இப்பொழுது சொல்லின் செல்வர் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு பி மணிகண்டன் அவர்களுக்கு நம்முடைய வக்கீல் பெரியசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகின்றார். அருள்மிகு விநாயகர் மகாளியம்மன் சமயமாக அமர்ந்திருக்கும் மாரியம்மன் திருவருளாலே இனிதாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அதன் அடுத்த நிகழ்வாக நமக்கெல்லாம் ஒரு சிறந்த ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக பி மணிகண்டன் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அவருக்கு கடந்த ஆண்டு தமிழக அரசு சொல்லின் செல்வர் என்ற விருதை கொடுத்து கௌரவித்திருக்கின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடன் ஆன்மீக பயணத்திலே ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஐயாவுடைய சொற்பொழிவை கேட்கலாம். அறிமுகம் இதுக்கு மேல தேவையில்லை எனக்கு, எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அத்தகைய சிறந்த ஒரு பேச்சாளரை நம்முடைய கிராமத்திற்கு வரவேற்று உங்களிடம் பேச வைத்ததில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றோம். அடுத்ததாக ஐயாவை பேச அழைக்கின்றோம். நன்றி. ஆங்காங்கு நின்று கொண்டிருக்கும் மெய்யன்பர்கள் அனைவரும் மேடைக்கு அழகே வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தம்பி மைக் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. முதல்ல இங்க இந்த இருக்க பெண்கள் எல்லாரும் மைக் செட்டுக்காரருக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. தம்பி மைக்கு சத்தம் வைக்காதீங்க, ஏன்னா மைக்கும் மனைவியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்காது, ரெண்டு கத்தக்கூடாதுன்னு. சரியா வச்சுங்க, பேஸ் வச்சுங்க, ரொம்ப சத்தம் வேண்டாம். தொடங்கிடலாமா? நீங்க எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா நிமிந்து உட்காந்துங்க, பார்க்கலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ கழஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் சரணம் சரணம். எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் இந்த டாக்டர் மாதிரி ஒரு டாக்டரை என் ஆயுசில் நான் பார்க்கல. ஐயாட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசலான்னு, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நாங்கள் ஒரு 1 மணி நேரத்தில் எங்கள் வேலையை பார்க்க போயிடுவோம்ட்டார். புரிஞ்சா கை தட்டியிருப்பீங்க. அதை தவிர டாக்டர் சும்மா இல்லாமல் இங்கே வாங்க, எல்லாரும் மேடைக்கு முன்னாடி வாங்க, எல்லாரும் உட்காருங்க. டாக்டருக்கு பணிந்து சொல்லுவேன், எனக்கு 47 வயசாகுது, 23 ஆண்டு காலமாக நான் மேடையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கடவுள் போட்ட பிச்சை 32 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து கூட்டத்தை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்படவே மாட்டேன். நான் டிவி ரேடியோவில் பேசுகிற ஆள், இப்போ உங்களுக்கு தெரியும் யூடியூப்லேயும், அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க, வெறும் மைக்கும் கேமராவும் மட்டும் இருக்கும். ப்ரொடியூசர் வந்து ஆக்ஷன் பாரு, நான் ஆள் இல்லாமையே 6 மணி நேரம் பேசுகிறவன், இங்க ஒரு 600 பேர் இருந்தா விட்டுருவேனா? அதனால நீங்க கூட்டத்தை பத்தி கவலைப்படாதீங்க. சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருவடிகள் திறந்துவிடும் பரணி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமணமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போய் அடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பனணி ஆண்டவனே,
பொறுமைக்கும் எல்லை உண்டு. ஒருவதிலும் கூறாமல் அருகனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய? ஓடாமல் நடக்கிறேன், தாயாமல் பெறுகிறேன். வழிகாட்டு மொய்யா, உறவினருக்கு ஒருவரில்லை. ஓடிவா குழந்தை வேடா, ஓடி வந்து உன் பாதம் தொடுவேனே. முருகா சரணம் சரணம் சரணம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒடியாகி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒழியாகி, ஊனாகி உயிராகி, உண்மையுமாய் என்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்கமா, வாமனா, ஸ்ரீதரா, இஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, பூதநாத சதானந்தா, சர்வபூத தயாபரா, ரட்சரட்ச மகாபாபு. பொதுவாக நம்ம எல்லாம் முடியலன்னா எங்கே போவோம்? டாக்டர்கிட்ட போவோம். முடியலன்னா எங்கே போவோம்? டாக்டர்கிட்ட போவோம். போனோன்னு நம்ம பழனிசாமி டாக்டர் என்ன கேட்பாங்க? கையை பிடிச்சி பார்த்து, நாக்கை நீட்ட சொல்லி, கண்ணை பார்த்து, பின்னாடி இப்படியெல்லாம் வச்சு பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்பாரு. அப்புறம் உடனே நம்ம சொன்னோன்னு ஒரு சீட்டை எழுதி கொடுப்பாரு, மாத்திரை போட்டுப்போம். இப்போ பழனிசாமி டாக்டரே ஒரு மாசமாக என்ன பண்ணுறாரு? நம்ம எல்லாருக்குமா சேர்த்து ஒரு மந்திரத்தை சொன்னால் அது நோய் தீர்க்கும் மந்திரம்னு சொல்லி எங்கள் பாம்பன் சுவாமிகளுடைய அருளை பெற்ற நீங்கள் குமார சவத்தையும் நம்முடைய சண்முக கவசத்தையும் ஒரே ஒரு முறை சொன்னால் ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டாம். எங்களுடைய பாம்பன் சுவாமிகள் நம்முடைய பழனிசாமி டாக்டருக்கு என்ன அருள் தெரியுமா புரியணும்? 100 வருஷம் வாழணும்னு நான் அவரை வேண்டிக்க மாட்டேன், இன்னிலேருந்து இன்னும் ஒரு 100 வருஷம் அவர் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். அதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்கிறேன். மாத்ரு தேவோபவ, பித்ருர் தேவோபவ, குரு தேவோபவ, தேவ தேவோபவ. மாத்ரு தேவோபவ, பித்ருர் தேவோபவ, குரு தேவோபவ, தேவ தேவோபவ. மாதா பிதா குரு தெய்வம் பாங்க. என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக பிதாவாக குருவாக தெய்வமாக இருக்கக்கூடிய காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் இந்த மண்ணை உயிர்ப்பதற்காக வந்த ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி இந்த மண்ணை இன்றைக்கும் சர்வ வல்லமையோடு ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரிய சுவாமிகளை உங்கள் கைத்தட்டலோடு வணங்கி, முதல்ல நீங்க யாருக்கு கைத்தட்டணும்னா இந்த கேமராமேனுக்கு 1 நிமிஷம் இடைவிடாது கைத்தட்டணும், பத்தாது. அங்க ஒரு அம்மா நின்னு பாக்குறாங்க, ஏன் நல்லா இருந்தா கேட்போம், இல்லாட்டி நைஸா போயிட்டு அன்னதானத்துக்கு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. நம்பிக்கையா வாங்கம்மா. சரவண மீனாட்சி சீரியலே நம்ம ஊர்ல 7 வருஷம் பார்த்தோம். சார் மைக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் கண்ணா, அருமையா இருக்கு. நீங்க ஒண்ணு கல்யாணம் ஆயிட்டா உங்களுக்கு ஆகல, ஆகாத போதே ஏன் இப்படி இருக்க? ஆயிருந்தாதான் கஷ்டப்படணும். அதுல ஒரு அம்மா புடவையை மூடிட்டு சிரிக்கிறாங்க. இங்க பாருங்கம்மா, இப்ப நான் வந்திருக்கதோடைய நோக்கமே கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு மனசுல உள்ள அழுக்கெல்லாம் போய் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். குழந்தைங்க எல்லாம் இங்க பேசக்கூடாது, ஏன்னா வீட்டுல பேச முடியலன்னு தான் இங்க தூரம் வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேமராமேன் டாக்டர் உங்களை கைகூப்பி வணங்குற, எங்க மாமனாரால முடியாததை நீங்க செஞ்சிட்டீங்க. என் கல்யாணத்துல கூட இந்த மாதிரி ஒரு போட்டோகிராஃபர் அவர் வைக்கல, வந்தாரு ஒரு போட்டோவை எடுத்துட்டு போயிட்டாரு. நான் வந்ததுல இருந்து 23 போட்டோ எடுத்துட்டாரு, இப்படி அப்படி எல்லாம் பக்கம் எடுத்து. டாக்டர் உடனே பயந்து, இவங்க பேரெல்லாம் சொல்லுங்க, என் பேரை சொல்லாதீங்கன்னாரு. டாக்டர் சத்தியமா உங்களை யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. கடவுள் போட்ட பராசக்தியினுடைய தனிப்பெரும் கருணை டாக்டரை பாராட்டி என்னுடைய இல்லத்தில் அடுப்பெறிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் இந்த கும்பாபிஷேகத்தில் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் 14 வயசுலேருந்து குன்றக்குடி அடிகளார் சுவாமி மேடை ஏற்றி 47 வயசு வரைக்கும் ஒரு 500 கும்பாபிஷேகத்தாவது பேசியிருப்பேன். பத்துமலை முருகன் கோவிலில் பேசிட்டேன், லண்டன் வால்தாம் ஸ்ட்ரோ சிவன் கோவில்லையும் போய் கும்பாபிஷேகத்துக்கு பேசிட்டேன். என் வாழ்க்கையில் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1000 கும்பாபிஷேக பத்திரிகை இருக்கு. கும்பாபிஷேகத்துடைய சிறப்பெல்லாம் அடிச்சுட்டு இந்த பக்கம் சாமியினுடைய பெருமையெல்லாம் போட்டு நிகழ்ச்சி நிரல்னு போட்டு இப்படிக்குன்னு போட்டு கந்தசாமி, ராமசாமி, குப்புசாமி, கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில் 23 ஆண்டுகால மேடை அனுபவத்தில் இப்படிக்கு ஊர் பொதுமக்கள்னு எல்லாரும் சமம்னு போட்டதற்கு நல்ல கைத்தட்டு கொடுங்க. நான் அதை வாழ்த்துறதுக்கு தான் வந்திருக்கேன். இங்க 8th ஆப்ல திருமண் நிட்டுட்டு சாமி உட்காந்துருக்கீங்க, என்னோட நீங்க வயசுல பெரியவங்க. எந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்காவது உள்ள நுழைஞ்சோன்ன
பேனர் போட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்களுடைய மூதாதையர்கள், அவங்க தலைமுறை, ஊரினுடைய பெருமை போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மரம் வளர்ப்போம், மண் வளம் காப்போம்னு போட்டு அகில உலகத்திலேயே அற்புதமான ஒரு கும்பாபிஷேகம் தான் இதுதான். நல்லா இந்த கைத்தட்டு பத்தாது, எனக்கு பத்தாது. இப்ப நான் நல்லா பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் என்ன தான் கழுத்துல போட்டிருக்க ஏழு பவுன் செயினை எனக்கு போடவா போறாரு? உடனே டாக்டர் பாக்குறாரு, ஒரு கொலகாரன சொந்த செலவுல நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம். அதுவும் இந்த திருப்பூர்ல செங்கோட்டையன் ஒருத்தர் வீடியோ எல்லாம் எடுத்து யூடியூப்ல அனுப்புவார், அவர் பேச்சை கேட்டு நான் இவர்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டேன். டாக்டர் சத்தியம் சொல்றேன், நான் இங்க வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கிறவன் சென்னையில. ஏன்னா உங்களுக்கு சென்னை தெரியும் எவ்வளவு பரபரப்புன்னு. டென்ஷனை குறைக்க யோகா கிளாஸ் போறேன்னு டென்ஷனோட போவான். இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். எனக்கு என்ன, ஒரு சாதாரண நிகழ்ச்சியை கூப்பிடுறதுக்கு எனக்கு ஐயா வழக்கறிஞர்னு தெரியாது, இவங்கெல்லாம் ஊர் பெரியவங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு முன்னாடி ஒரு சாமி பேசினாங்க, ஒரு பத்து பேர் உட்காந்துருந்தாங்க. இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக இருந்து உங்க ஊர்ல இருந்தும் அவர் காலத்துல சிலை திருடலை, வேல் திருடலை, உண்டியல் பணம் எடுக்காத ஒரு ஒழுக்கமான மனிதர் யாருன்னா ஆனந்தன்ங்கிறதுல பெருமைப்படுறேன்னா அவர் தான் இங்க வந்துட்டு போனாரு. அவரை பத்தி இந்து சமய அறநிலையத்துறையில இருக்கும்போது ஒரு குற்றப்பத்திரிக்கை கிடையாது. ஒருத்தர் வச்சுக்கிட்டு பாராட்டக்கூடாது, இல்லாத போது பாராட்டணும். என் பேச்சுக்காக பத்து பேரை இங்க மேடை ஏத்தினாரு, எல்லாரும் சமம்னாரு. எனக்கு இது எல்லாத்தையும் விட உங்களையும் வணங்கி சொல்றேன். நான் இப்படி ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு நாற்பது நிமிஷம் நித்யானந்த ஆசிரமத்துக்கு போகாமையே தியானம் பழகிட்டேன். அப்ப இது எவ்வளவு பெரிய வைப்ரேஷன் உள்ள இடம்னு தெரியும். இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு போகக்கூடிய ஈஷா மையத்துக்கு போய் ஆறடி பறக்கிறத விட இந்த அம்மன் கோவிலுக்கு வந்தா என் மனசு சுத்தமாகுதுங்கிறத இந்த 45 நிமிஷத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை விட பெருசு என்ன தெரியுமா, 10 அடி இப்படி நடந்து மரத்துக்கிட்ட போகும்போது கோவிலினுடைய கர்ப்ப கிரகத்தினுடைய வெளிச்சுவர் இருக்குல்ல, அதுல எழுதி போட்டிருக்காங்க, நம்ம சேத்துல கால் வச்சாதான் சோத்துல கை வைக்கிறோம்ல, அந்த உழவு பெருமக்கள் வாழ வேண்டும் என்று தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழன் கட்டியது. அதுல எனக்கு வியப்பில்ல, மன்னன் கோவில் கட்டினா, இங்க மக்களா சேர்ந்து கட்டிய கோவிலில் ஒரு உழவன் வாழ வேண்டும்னு சொன்னீங்கல்ல, நல்லா கை தட்டு கொடுங்க சார். எவன் ஒருத்தன் உழவனை மதிக்கிறானோ அந்த தேசம் தான் உருப்படும். இப்ப நான் மேடையில ராமாயணத்தை உலகம் யாவையும் தாமிழ் ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களேன்னு சொல்லிட்டு பெரிய புராணத்திலிருந்து உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணிகன் அழகில் சோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்னு 63 நாயன்மார் கதையும் 10,000 பாட்டையும் சொல்லிட்டு என் வீட்டுக்கு போகும்போது நான் ஒழுக்கத்தோட இல்லைன்னா எனக்கு மரியாதை இல்லை. டாக்டர்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, தன் வாழ்க்கையை உயர்த்தி விட்ட தந்தையை படமாக போட்டு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தாயை வைத்து எல்லாருடைய சிறப்பையும் சொன்னார்ல, அதற்காக அவரை கைகூப்பி வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு அரங்கமே நிறைஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் தங்க மாதிரி சாதாரணமாக வரமாட்டாங்க, வந்து தங்கிட்டா எந்திரிக்க மாட்டாங்க. இடையில யாராவது எந்திரிச்சா பித்தளை எந்திரிக்குது அலுமினியம் எந்திரிக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். போறோம்னு நினைச்சா ரெண்டு பேரா போகணும், 5-5 பேரா போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது. அதுல ஒரு லேடிஸ் அப்படி சிரிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நயன்தாராக்கு அப்புறம் ஒரு பேச்சாளர் சாமியை பார்த்து சிரிச்ச ஒரே ஊர் இந்த ஊர் தான். நல்ல சாமியை ரசிச்சுட்டு இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த கும்பாபிஷேகம் இல்லை, கும்பாபிஷேகம்னா என்னன்னு உங்களுக்கு தமிழில் சொல்லி கொடுத்துட்டு போறேன். கோவிலுக்கு எப்படி போகணும், சாமியை எப்படி கும்பிடணும் எல்லாம். எனக்கு என்ன மகிழ்ச்சினா, இந்த 10 பசங்களுக்கு சார் இந்த கும்பாபிஷேகத்தில் வந்ததுக்கு அப்புறம் சுண்டலும் பொங்கலும் தொன்னையும் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா இதுவும் சராசரி, யானை கொண்டு வந்தது உங்க வசதியை காட்டுது, இதெல்லாம் எனக்கு பெருமை இல்லை. கோவிலுக்கு வந்துட்டு போற எல்லாரும் கையில ஒரு செடியை எடுத்துட்டு போறானே, 100 செடி வளர்ந்து மரமாயிருந்தா கூட 1000 வருடம் உங்க பேர் நிற்கும் சார். அதுதான் சார் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வாரும் எம்எஸ் சுவாமிநாதனும் இந்த மருத்துவரையும் இந்த ஊர் மக்களையும் வாழ்த்துவார்கள். இதை தான் சுந்தரரும் ஞானசம்பந்தரும் அப்பரனும் நம்முடைய சைவ சமயத்தில் சொன்னாங்க. மரம் வளர்த்து மண்ணை காத்திருக்கீங்கல்ல, இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்துல் கலாம் மேல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். இதை சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி, டாக்டரை விட நான் படிச்சவன் இல்லை, வக்கீல விட எனக்கு சட்டம் தெரியாது, நான் பிஏ பிஎல் படிக்கல,
ஆனா வந்தோடனே டாக்டர் எதுக்கு கும்பிட்டு இந்த பெரிய துண்டை போட்டாருன்னா, இது எனக்கு கிடைச்ச மரியாதை இல்ல, நான் படிச்ச திருக்குறளுக்கும் கம்பனுக்கும் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் புதுமைப்பித்தனுக்கும் கீ ராஜநாராயணனுக்கும் சைவ சமயத்தையும் சிலப்பதிகாரத்தையும் நற்றினையும் குறுந்தொகையும் பதிற்றுப்பத்தையும் படிப்பவனுக்கு இந்த ஊர் மரியாதை செய்யுதுன்னு வந்தோடனே தெரிஞ்சுக்கிட்டேன். வந்தோடனே டாக்டர் சொன்னாரு கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடலான்னாரு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை டாக்டர், 3 மணிக்கு தான் ட்ரெயின், நீங்க விட்டீங்கன்னா நான் இப்படியே நடந்தே போயிருவேன் அப்படின்னு. எவ்வளவு அற்புதமா உட்கார்ந்துருக்கீங்க, ரொம்ப அருமையான இடம். தமிழ்நாட மட்டும்தாங்க இப்படி உட்கார முடியும். ஆங்கிலம்ங்கிறது வணிக மொழி, சமஸ்கிருதம்ங்கிறது உள்ள கர்ப்பகிரகத்தில் வேதம் சொல்ற வேத மொழி, உருதுங்கிறது கவிதை எழுதக்கூடிய மொழி, சீனம்ங்கிறது கோடு கோடா இருக்கும் ஒரு குறியீட்டு மொழி, பிரெஞ்சு ஜெர்மன்ங்கிறது பிழைக்கிறதுக்காக நம்ம கத்துக்க மொழி. ஆனால் தமிழ் மட்டும்தான் உலகத்திற்கே தாய்மொழி. அந்த தாய்மொழிக்காக இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நான் கூட என் பக்கத்தில் ஒருத்தர் தண்ணி கொடுத்தாரு, அப்புறம் பிஆர்ஓ வந்தாரு, இன்னொரு தம்பி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு என்னைய மாதிரியே வேலை செய்யற மாதிரியே நடிச்சாரு ஒரு தம்பி. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். யாருங்க அவர் பேர் சொல்லுங்க. எங்க வேலுச்சாமி? எங்க கிருஷ்ணமூர்த்தி. அதுல இன்னொருத்த அவன் சைக்கிள் கேப்ல அவர் பேரை சொல்லிக்கிறாரு சார். இங்க எங்க தம்பி இப்படி திரும்புங்க. அவர் இல்ல, இவர் பாவம். ஐயோ, அவர் என்னைய மாதிரி அப்பாவியா இல்ல இருக்காரு. இந்த மஞ்சள் சட்டை போட்டிருக்க எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். நான் முதல்ல ஆன்மீகம் கும்பாபிஷேகம், அப்புறம் டாக்டர். இதை வந்து நீங்க இப்ப விட்டுட்டா கூட மண்டலாபிஷேகத்துக்கு திருப்பி கூப்பிடுங்க. என் சொந்த செலவுலயே வந்து நான் பிளைட் போட்டு வந்து பேசிட்டு போறேன் இந்த ஊர்ல. ஏன்னா எப்ப விவசாயம்? அதுக்காக டாக்டர் சும்மா அனுப்பிச்சிருவாரா? கும்பாபிஷேகத்துக்கே செயின் போடுறான்னா மண்டலாபிஷேகத்துக்கு பிரேஸ்லெட்டு மோதிரமும் போடவா மாட்டாரு. டாக்டர் ஒய்ஃப் இங்கே எங்கேயாவது இருக்காங்களா? வீட்டுக்கு போயிட்டாங்களா? சரி, அவங்க பதறிட போறாங்க. ஏங்க இது எப்படிங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட்டி வந்தீங்கன்னு. எனக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி? அடுத்த 1 மணி நேரம் எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுட்டு போகணும். அம்பாள் வந்து இவளுக்கு பேர் புவனேஸ்வரின்னு பேரு, ஜெகன்மாதான்னு பேரு. அபிராமி அந்தாதியில சொல்றான்ல, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். இந்த இடத்துல அழுக்கு இருக்கக்கூடாது. சுத்தம் இருந்தாதான் உங்களுடைய ஆண்டாள் நாச்சியார். எல்லாரும் ஆண்டாள் நாச்சியாரும்பாங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசி எங்கள் ஆண்டாள் நாச்சியார். கிறிஸ்டின் சர்ச்சில் கூட நம்ம அவங்க மேரிங்கிறாங்க. நம்ம மாறி மாறி புடைகிறதுனால இவளை மாறிங்கிறோம். அது அவன் அவன் மனசை பொறுத்து இருக்கு. இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உடைய ஒரு நாடுங்கிறது வேறக்கு ஒன்றும் இல்லை. நேத்தி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டே போதும். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது இந்துவா இருக்கலாம், இஸ்லாமியரா இருக்கலாம், கிறிஸ்துவரா இருக்கலாம், வீதிக்கு வரும்போது இந்தியனா இருக்கணும், உலகத்தை பார்க்கும்போது மனுஷனா இருக்கணும். எனக்கு ஏன் இந்த மஞ்சள் சட்டையை பிடிச்சதுன்னா, டாக்டர் நினைச்சிருந்தா எல்லாருக்கும் வேற வேற சட்டையை கொடுத்துட்டு தான் பட்டு வேட்டி சட்டை கட்டி இருக்கலாம். ஆனா படிச்ச பண்பாளன் என்னன்னா, இந்த தொண்டன் மாதிரி தான் நான், இந்த ஊர்ல தான் நான் பிறந்தேன், இந்த மண்ணு தான் என்னை உய்வித்தது, நான் திருப்பூருக்கு போய் பெரிய ஆஸ்பத்திரி கட்டி நோய் தீர்க்கும் மருந்துவராக இருந்தாலும் வர்ற எல்லாரும் அந்த சாமியை கும்பிடும் போது இந்த பழனிசாமி நல்லா இருக்கணும் ரெண்டு பேர் வாழ்த்தினால, அதனால நானும் சமம்னு சொல்லி மஞ்சள் சட்டை போட்டீங்கல்ல, அதற்காக உங்களுக்கு கைத்தட்டு. இது ஒரு தனி மனித வெற்றி இல்லை. இந்த கோவிலுக்கு நிறைய பேர் காசை அள்ளி கொடுத்துருப்பாங்க. பணம் கொடுத்தவங்கள நான் திருவடி தொழுறேன். பணம் இல்லாதவங்க அள்ளி கொடுக்க முடியாதவங்க கிள்ளி கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு அதை விட ரொம்ப புண்ணியம் சாமி. பணத்தை அள்ளி கொடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சி, கிள்ளி கொடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சி. அட பணமே இல்லை சார், 1 மாசமா இந்த இடத்த வந்து இந்த இடத்த சுத்தப்படுத்தி யாகசாலை போட்டதுக்கு இந்த மேடையை போட்டதுக்கு வந்தவங்களை கூட்டிட்டு வந்தவங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ட்ரெயின் டிக்கெட்டை எடுத்து கொடுத்து தண்ணி கொடுத்து போறது வர்றது பார்த்து எல்லாருக்கும் உடல் உடைப்பு செய்தாங்கல்ல, பணம் கொடுத்தவங்களோட உடல் உடைப்பு செய்தவங்களுக்கு பெரிய கைத்தட்டு கொடுங்க.